வழியாக பிறந்தவன் என்னை கொல்லக்கூடாது என்று வரபுற சாதங்களை பெற்றுக் கொண்டவன், அதனால் உங்க அண்ணன் மூத்தவனும் இதே அக்னியில் பிறந்தவன். இவருக்கு படைப்பட்டாளமாக உங்களை ஏற்பாடு செய்தோம். அதனால நீங்க சண்டைக்கு போகணும், இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் செய்யணும். எங்களுக்கு திருமணமா? ஆமா, சண்டைக்கு போகணுங்கிற அப்புறம் கல்யாணம் பண்ணனா அப்புறம் வீட்டோட எதுக்க வேண்டியதுதான். அப்படி திருமணம் இல்லாத எதிரி கையில செத்தா கண்ணி போனமுன்னு கமிச்சி போடுவாங்களே. இந்த வன்னிய சமுதாயம் வாழையடி வாழையாக வளர வேண்டும் அல்லவா? சரி, அப்ப பொண்ணை பாரு. பொண்ணை ஏற்கனவே பார்த்தாச்சு, நான் போய் பொண்ணோட வரேன். நீ ஏக விடப்படுறேன். ஆராஜனுடைய மக சுந்தரி சுமங்கலி இந்திராணி நாரணி என்று சொல்லக்கூடிய நாலு பெண்களை பொண்ணு பார்த்தாச்சுப்பா. எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ ஏற்பாடு செய்ய.
அகோதர்மன் வர்க்கத்தில் உட்டம் துணியன்மார்கள் படித்த மாமேதைகள் சூழும் சபையில இந்த வீர வண்டிய பிராணத்தை அறிந்தவரை அடிக்கிறோம் அடிக்கொண்டிருக்கிறோம். இருப்பினும் இந்த நாடகத்தை நான் யாரு, என் பெயர் என்ன, உன் பெயர் என்ன? ஏடா அம்மா வச்சும் பக்கத்துல இல்ல, ஏன் அப்படி தானே வச்சிருக்கிறாரு பயமா இருக்கு. பேர் என்ன, எதுக்கு இப்படியே வந்துங்கறே? ஏய் ஏய் ஆகட்டும். ஆ